உயிர் கொலை செய்வதால் என்ன விளைவுகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் நினைக்கிறார்கள், இறை வந்த இறையொருள் பெறுவதற்காகத்தான் செய்கிறோம் நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, இறையொருள் பெறவே முடியாது, பெறவே முடியாது. எந்த அளவுக்கு நீ உயிர் கொலை செய்கின்றாயோ அந்த அளவுக்கு இறைவனுக்கு உனக்கும் தொடர்பற்று போகும். இறைவன் உன்னை விட்டு விலகி போகிறான். அவன் விலகி போகலை, அவனை விட்டு நீ விலகி போகின்றே இருக்கிறாய். ஒரு உயிரை கொள்ளுகின்ற உயிரை ஒரு உயிரை கொள்ள நினைக்கும் போதே தலைவன் நம்மை விட்டு போகின்றான். என்ன கொல்லா நெறியே குருவர்கள் நெறி என்று பல்கால் எனக்கு பகந்தமை சிவம் என்று சொன்னார். குருவர்கள் பெறுவதற்கு கொல்லா நெறி தான், கொல்லா நெறியே குருவர்கள் நெறி என்று பல்கால் எனக்கு பகந்தமை சிவன்னர். அப்போ குருவர்கள் பெறுவதற்கு உயிர்களை தவிர்த்தல் வேண்டும், உயிர்களை செய்யக்கூடாது. சரி, இதனால் வரும் செய்திருக்கிறோமே, குற்றம் இல்லை. ராமலிங்கசாமி நினைத்து இதனால் வரும் செய்த உயிர் கொலை செய்திருக்கிறேன், புலால் கொண்டிருக்கிறேன், இரண்டு விடுபட நீ எனக்கு அருள் செய்யணும் என்று கேட்டால் அருள் செய்வார்கள். அப்போ குருவர்கள் இல்லை என்றால் என்னாகும்? குருவர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக ஒருவன் கடத்திட முடியாது. எங்கு யாபித்த பரம்பொருளை அடிவதற்கு குருவர்கள் வேண்டும். அப்போ அவன் தான் சொல்லுவான், பூஜை செய்கிற முறை அவன் தான் சொல்லுவான். எங்கு யாபித்த பரம்பொருள், அது வந்து காண்பார் காணுமிடம், காணப்படும் இடம், கேட்பார் கேட்கும் இடம், கேட்கப்படும் இடம்னு சொல்லுவார். ஆக எங்கு வியாபித்த பரம்பொருளை ஒருமனைப்படுத்துவதற்கு ஒரு ஆசான் வேண்டும். அவன் தான் சொல்லுவான், என்ன கடவுளை வேண்டிக் கொள்கிறான், நீ எந்த சிந்திக்கின்றாயோ அந்த சிந்தனையில் அவன் இருப்பான் கடவுள்னர். அது எப்படி சிந்திக்க வேண்டாம், சிந்தனையை உயர்த்திக்கொள்ள வேண்டும். அப்போ சிந்தனை உயர்த்திக்கொள்ளும்போது என்ன செய்கிறான், அதுக்கு உபாயம் சொல்லுவார்கள். குருவான் சொல்லுவார், நீ வந்து உயிர்நிலையிலிருந்து உயிர் உயிரை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள் என்று சொல்வார். மாதேருவர் கண்ணதான சீரன் வேண்டிக்கொள்னு சொல்வார். அப்போ உயிர் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது எல்லாம் உள்ள இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டது தான் உயிரினங்கள். உயிர் கொலை செய்ய மாட்டேன்னு நினைக்கும் போது எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். மாதேருவுக்கு அன்னதானம் செய்வேன், என் மாதேருவுக்கு அன்னதானம் செய்வேன்னு நினைக்கும்போது அதே கடவுள் எல்லா உயிர்களையும் படைத்த கடவுள் தன்னால் படைக்கப்பட்ட மனிதனத்துக்கு ஒரு 20 அன்னதானம் செய்ய வேண்டி நினைத்த போதோ செய்த போதோ கடவுள் மகிழ்ச்சி அடைவார். இது ஆசான் சொல்ல வேண்டும், கடவுள் அடைவதற்கு ஆசான் தான் சொல்ல வேண்டும். அப்போ அதான் சொன்னார், குருவர்கள் தான் முக்கியம்னு சொன்னார். குருவின் அடிபணியாமல் ஒருவருக்கு இந்த இடத்துல இந்த துறைக்கு வர முடியாது. அவன் என்ன பாடுபட்டாலும் எடுபடாது. குருவின் அடிபணிந்து கூடுவதெல்லாம் இருக்குது, அருவமான இருக்கும் சிவன் அருவமான புலப்படாது நின்று போன்னு சொல்வோம். அப்போ குரு தான் சுட்டி காட்டணும். அப்போ அவர் என்ன செய்கிறார், இப்போ ஞானிகள் எல்லாம் தான் அறிந்த உண்மையை மற்றவருக்கு போதிப்பார்கள், அது உணர்த்துவார்கள். உணர்த்த வேண்டும், இந்த துறையை உணர்த்த வேண்டும். சொற்குரு என்றால் சொல்லுவான். ஒரு ஏதோ கோடிக்கு ஒருவன் இருக்கான் சொற்குரு. சர்க்குரு என்பவன் மௌனமாக இருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.